வணக்கம் ஹோம்மேக்கர்ஸ். கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. வழக்கு எல்லாம் எனக்கு துணி கடைக்கு சென்று கட்டைப்பையை வாங்கி வருவது போல என்றும் காவல்துறை பொய்யான காரணங்களை கூறி இளைஞர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளதாகவும் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன் செந்தில் செல்லம் என்ற இயக்குநரின் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வருகை தந்திருந்தார். அவரை காண பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அப்பகுதியில் குவிந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டனர். இதற்காக காவல்துறை அறிவிப்பு கொடுத்தும் கலைகாத அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். மேலும் விதிமுறைகளில் மீறி செயல்பட்டதாக டிடிஎஃப் வாசன், இயக்குநர் செந்தில் செல்லாம் உள்ளிட்ட 300+ மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அந்த நிகழ்வு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள யூடியூபர் டிடிஎஃப் வாசன் பொய்யான காரணங்களை கூறி மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியுள்ளதாகவும் வழக்கு பதிவெல்லாம் எனக்கு துணிக்கடைக்கு சென்று கட்டைப்பையை வாங்கி வருவது போல என்றும் எனக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் எனவும் வழக்கு பதிவெல்லாம் எனக்கு வழக்கமான ஒன்றுதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நம்மதான் எந்த ஒரு துணிக்கடைக்கு போய் கட்டைப்பைய ஃப்ரீயா வாங்கிட்டு வரும்போது எங்க போனாலும் கேஸ் ஃப்ரீயா வாங்கிட்டு வரோமே, அதனால எல்லாம் வந்து பாருன்னா ஃபீலிங் கிடையாது. 44 நிமிடங்களோடும் இந்த வீடியோவில் எதிர்காலத்தில் இதற்கான அனைத்திற்கும் விடை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.